உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் இருக்கக்கூடியவர் தான் எலான் மஸ்க். இவர் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற கம்பெனிகளை நடத்திட்டு வராரு. சமீபத்துலதான் இவர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மான ட்விட்டரை வாங்கியிருந்தாரு. என்னதான் எலான் மஸ்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், ட்விட்டர் வாங்கினதுக்கு அப்புறமா உலகம் முழுவதுமே இன்னுமே ரொம்ப அதிகமா அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. குறிப்பா ட்விட்டர்ல அவர் செஞ்ச மாற்றங்கள் பெரிய பேசு பொருளாவும் விவாத பொருளாவும் மாறிச்சு. ட்விட்டர்ல இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் மொத்தமா ட்விட்டரோட பேரையும் லோகோவையும் மாத்திட்டாரு. முக்கியமான காரணம், எலான் மஸ்க் சராசரியா யோசிக்க கூடிய ஒருத்தர் கிடையாது. அவர் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல புதுமையா ஏதாவது செய்யணும்னு நினைப்பாரு. குறிப்பா டெக்னாலஜில அதிக இன்ட்ரெஸ்ட் கொண்டவரா இருக்காரு. அதனாலதான் டெஸ்லா காஸ்ட்ல நிறைய டெக்னாலஜிக்கல் டிவைசஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. மேலும் அவர் விண்வெளியிலயும் ரொம்ப ஆர்வம் கொண்டவரா இருந்ததாலதான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தையும் அவர் நடத்திட்டு வராரு. அந்த நிறுவனம் மூலமா செயற்கை கோள்களை விண்வெளியில செலுத்துற முயற்சிகளையும் அவர் பண்ணிட்டு வராரு. எலான் மஸ்க்கு இந்த மாதிரி ஆர்வம் இப்ப வந்தது கிடையாது. டெக்னாலஜி மேல அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஆர்வம் இருந்துட்டு வருது. எலான் மஸ்க்கு 12 வயசு இருக்கும் போதே பிளாஸ்டர் என்வோ வீடியோ கேம் தயாரிச்சிருக்காரு. அந்த கேம பிசி டெக்னாலஜி கிட்ட $500 வித்திருந்தாரு. எலான் மஸ்க பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய கம்பெனிஸ் நடத்திட்டு வராரு. அதுல ஒரு கம்பெனி தான் நியூரோலிங்க். இந்த கம்பெனி மூலமா மனிதர்களோட மூளையில ஒரு சிப்பை வச்சு, இந்த சிப்போட உதவியோட அவங்க கையில போனை தொடாமையே அந்த போனை யூஸ் பண்ணலாம். அவங்க ஜஸ்ட் மனசுல நினைச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுதான் இந்த நியூரோலிங்கோட கான்செப்டா இருக்கு. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். எலான் மஸ்க் இந்த சிப்பை ஹியூமன் பிரெயின்ல பொருத்தி ட்ரையல் பண்றதுக்கான பர்மிஷனை வாங்கியிருக்காரு. நியூரோலிங்க் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2016 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த கம்பெனில த லிங்க்ன்ற ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிப்பை தான் மனிதர்களோட மூளையில வச்சு ட்ரையல் பண்ண போறாங்க. இந்த சிப்பை மனிதரோட மூளையில வைக்கும் போது மனிதர்களுக்கும் கம்ப்யூட்டருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் உண்டாகும். மேலும் இது பார்க்கின்சன்ஸ் நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த டிவைஸை எப்படி நம்ம மூளையில பொருத்துவாங்கன்னு பார்ப்போம். நியூரோலிங்க் நிறுவனம் மனிதர்களுக்கு மூளையில பொருத்தக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேரு த லிங்க். இதோட சைஸை பொறுத்த வரைக்கும் 5 ரூபாய் காயினை சேர்த்தா எவ்வளவு பெருசு வருமோ அவ்வளவு பெருசு இருக்கும். இந்த கருவியை தான் மனிதரோட மூளையில பொருத்துவாங்க. அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணோம். அந்த சர்ஜரி யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட் தான் பண்ணுது. இந்த டிவைஸ் நம்ம மூளையில இருக்கக்கூடிய நியூரல் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும். மேலும் மூளையில இருக்கக்கூடிய சில பகுதிகளை தூண்டவும் செய்யும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்சாலே நம்ம டிவைஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம யாருக்காவது போன் பண்ணணும்னு நினைச்சா போதும், அவங்களுக்கு போன் பண்ணிடலாம். கேட்கும் போது ரொம்ப ஈஸியான விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஆனா இதை நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏற்கனவே இந்த கருவியை வச்சு விலங்கோட மூளைகள்லாம் சோதனை பண்ணிருக்காங்க. அது அவங்களுக்கு வெற்றியும் கொடுத்துருக்கு. இப்ப அடுத்த கட்டமா மனிதர்களை வச்சு இதை ட்ரையல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நியூரோலிங்கை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. இந்த கருவியை ஈஸியா மனிதர்கள் மூளையில பொருத்த முடியும். உங்க மூளையை இது டேமேஜே பண்ணாது. மேலும் இந்த கருவியை ஒரு தடவை நம்ம பொருத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷம் உழைக்கவும் செய்யும். என்னதான் நியூரோலிங்க் நிறுவனம் இவ்வளவு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்தாலும், நிறைய பேர் இந்த கருவியை மூளையில பொருத்தும் போது பிளட் வெசல்ஸ் பாதிக்கப்படும் நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல எலான் மஸ்க் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபியூச்சர்ல இந்த கருவியை வச்சு நம்ம மூளையில நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஒருவேளை இவர் சொல்றது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா, டிவைசஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை கையை வச்சு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம நினைச்சாலே போதும், அந்த டிவைஸ் நமக்காக பண்ணி முடிச்சிடும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சூப்பர்ஜி விளாக் சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்கு, இப்ப செக் பண்ணி பாருங்க. இன்னும் நீங்க சூப்பர்ஜி விளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா, பிளீஸ் சூப்பர்ஜி விளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.